AI and data science, cyber security, VLSI design, robotics, biomedical engineering போன்ற industry 4.0 கோர்ஸ்களில் சேர JNN Institute of Engineering Autonomous near Red Hills, Chennai. Counseling code 1126. கோவை மாநகராட்சி தேர்தலை ரத்து செய்வது தொடர்பான வழக்கில் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவை மாநகராட்சிக்கு 2022 பிப்ரவரி 19 தேர்தல் நடத்தப்பட்டது. ஊழல் முறைகேடுகள் நடந்ததால் இந்த தேர்தலை ரத்து செய்யும்படி மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி கோவையை சேர்ந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது உள்ளிட்ட முறைகேடுகள் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட வேட்பாளர்கள் பணம் மற்றும் பரிசு பொருட்களை வாக்காளர்களுக்கு லஞ்சமாக கொடுத்து முறைகேடுகளில் ஈடுபட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் பணப்பட்டுவாடா குறித்து தகவல்கள் கிடைத்ததும் நேரடியாக சென்று ஆய்வு செய்து பணத்தை பறிமுதல் செய்துள்ளதாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாநகராட்சி தேர்தல் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட நிலையில் தேர்தல் முறைகேடு தொடர்பாக தேர்தல் வழக்கு மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் எனவும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்பதற்காக அத்தனை வேட்பாளர்களும் முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பர் என கூற முடியாது எனவும் கூறி மாநகராட்சிக்கு நடந்த தேர்தலை ரத்து செய்ய முடியாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மேலும் ஊழல் நடவடிக்கைகள் மூலம் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிராக தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய வாக்காளர்களுக்கு உரிமை உள்ளதாகவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர்.